விஷயமே இட் இதர் இசர நம்ம பாஷான வே அம்பே சிவில் காக்க காக்க அடில மகள காக்க காக்க சீரும் வீரவே சந்தேகம் இரு வர அது எப்படி பாகவதர் மாதிரி பாட்டை தெளிவா புலந்துகிட்ட ஆனா உன்னை பார்த்தா சங்கீதம் கத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே அது இது கேள்வி ஞானமா நம்புற மாதிரி இல்லையே நம்ம ஊரு கோயில் கோபுரம் எத்தனை அடி உயரம் தெரியுமா அது இருக்கும் ஒரு 40 அடி இருக்கும் ஏன் அது மேல அங்கிருந்து கீழே விழுந்தா என்ன அங்கிருந்து கீழே விழுந்தா போய் சேர வேண்டியதான் நீங்க விழுந்திருக்கீங்களா நானா நான் விழுந்திருந்தா உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருக்க முடியும் அப்புறம் எப்படி தெரியுங்க சத்திரீங்க டேய் லூஸ்
இதெல்லாம் கேள்விப்படுறதுனடா? நான் பாடுறது அதே மாதிரி தான். இதுவும் கேள்வி ஞாபகம் தான். நீ ரொம்ப பேசுற, போட்டதை தின்னுட்டு கிளம்பு. நீ உள்ள வாமா. வர்ற வர இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா பேச கத்துக்கிட்டானுங்க. நமக்கு தான் விவரமே தெரிய மாட்டேங்குது. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? எனக்கு விவரம் தெரியலன்னு தானே என் மேல நம்பிக்கை இல்லாம தாத்தா ரூமை பூட்டி வச்சுட்டு போறாரு. அப்படிலாம் இல்ல. அப்படி பார்த்தா நானும் தான் வீட்டுல இருக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லாம அப்படி பண்றாருன்னு சொல்லலாமா? எல்லாம் வெளியாளுங்களுக்கு பயந்துதான் அப்படிலாம் பண்றாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு, அந்த பூட்டை உடைச்சு அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு ரைடு விட தான் போறேன். நீ ரைடு பண்றதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல வந்து சாப்பிடு வா. என்ன முருகன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். எப்போ? புராணத்துலடா, கைலாசத்துல நடந்த கதை. நான் உங்ககிட்ட கோச்சுட்டு வெளியில போன மாதிரியா? தயவு செஞ்சு ஒன்னையும் அவரையும் கம்பேர் பண்ணாத. முருகர் கோச்சுக்க போறாரு. தாத்தா, என்ன தாத்தா இவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க? அந்த கதிரேச மயில் மேல ஏறி உலகத்தையே சுத்தினான். இந்த கதிரேச பைக் மேல ஏறி இந்த ஊரையே சுத்துறான். அவன அந்த சிவபெருமான் சோதிச்ச மாதிரி சிவபெருமான் பேரை வச்சுக்கிட்டு இருக்க நீங்க என்ன சோதிக்கிறீங்க? எப்படி, கதை நல்லா கரெக்டா சிங்க் ஆகுதா? வேணாண்டா, விட்டுரு. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ வேற என்ன சங்கடப்படுத்தாத. ஏன், என்ன சங்கடம்? இப்ப உபன்யாசத்துல
வேலவன் பிரிஞ்சு போன உடனே அவங்க அப்பன் சிவபெருமான் பட்ட மன கஷ்டத்தை ரொம்ப அழகா சொன்னாடுறான். நான் அப்படியே உருகி போயிட்டேன். பெத்த மக்களை பிரிஞ்சா எப்பேற்பட்டவனும் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுவான். உண்மைதான் தாத்தா. இப்ப அதுக்கு என்னமா? கார்த்திகாவை பிரிஞ்சு இலங்கையில் இருக்கிறவன் அப்பனும் இப்படிதான மனசு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இருக்கலாம். அதான் அந்த பாவம் நமக்கு எதுக்குட? அவனுக்கு ஒரு போனை போட்டு விஷயத்த பக்குவமா சொல்லிடலாம்டா. என்ன தாத்தா, யாருக்கு போனு? கார்த்திகா அப்பாவுக்கா? தாத்தா, அவளே அவங்க வேண்டான்னு விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கா. நீ எதுக்கு தேவையில்லாம இப்போ பேசாம நீ கார்த்திகா கிட்டே கேளு. அதிக பிரசித்தனமா பேசாம நான் சொல்றது இப்ப கேட்க போறியா இல்லையா? போன போடுறேன். இல்ல தாத்தா, நான் போன் பண்ணுவேன், ஆனா அவர் பேசுவாரா? அது அவன் விருப்பம். நம்ம நியாயத்தை நம்ம சொல்லிடுவோம். என்னமா சொல்ற? அவருக்கு இப்போ எதுக்கு போன் எல்லாம்? நம்பரை போட்டு கொடுமா. அது போன் அவகிட்ட கொடுப்பா. கார்த்திகா, நம்பர் சொல்லுமா? அது நம்பர் என்கிட்ட. தாத்தா, என்கிட்ட நம்பர் இருக்கு. அப்ப பேச வேண்டியதானே. நானும் கேக்குற மாதிரி ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? தாத்தா பேசுங்க. முதல்ல அவன் இருக்கானான்னு கேளுறேன். அவன் லைன்ல வந்தப்புறம் நான் பேசுறேன். நீ பேசிட்டு சொல்லு. ஹலோ ஹலோ, யாருங்க இது? நாங்க திருவிழங்குடியில இருந்து பேசுறோம். அங்க சிவனேசன் இருக்கார. பெரியப்பாடா? சிவனேசன் பெரியப்பா இருக்கார. என் பேர் கதிருங்க. எங்க தாத்தா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இல்ல, அவர் இல்ல, லண்டன் போயிட்டாரு. ஆமா, எப்ப வருவாரு? அவரு போன் நம்பர் ஏதாவது இருக்கா? இனிமே அவர் இங்க வரமாட்டாரு. அவரு நம்பர் கூட என்கிட்ட இல்ல. ஹலோ, நீங்க யாருங்க? நானா? நான் இந்த வீட்டை பாத்துக்கிற சர்வெண்ட்டுங்க. அவனோட ஃபோன் நம்பர்? சரிங்க. அவர் நம்பர் உங்ககிட்ட இல்லைங்கிறீங்க. நீங்கள் அர்ஜென்ட்டாக அவரை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க? அவராக பேசினா தான் உண்டு. சரிங்க, அவர் எப்பயாவது உங்ககிட்ட பேசினார்னா நாங்கள் பேசணும்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு மறக்காம கால் பண்ண சொல்லுங்க. சரிங்க, நான் சொல்கிறேன். போதுமா, பேசியாச்சு. என்ன கார்த்திகா, உங்க அப்பா இப்படி சொல்லாம கொள்ளாம விளையாடு போயிட்டாரு, உனக்கு தெரியாதா? இங்க பாருங்க தாத்தா, அப்பா வேண்டான்னு நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க மறுபடியும் உறவு கொண்டாடுறேன்னு இந்த மாதிரி நடந்துட்டா வேற வழி இல்ல தாத்தா. என்னடா இது? அவர் கொடுக்கற தொந்தரவை நான் சந்திச்சுதான் ஆகணும். இனிமே என்னால அது முடியாது, முடியாது தாத்தா. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு சங்கடமாவும் தொந்தரவாவும் இருந்தா சொல்லிடுங்க.
ஐயோ என்னமா எல்லாரையும் விட்டு நான் எல்லாரையும் விட்டுட்டு உங்க கிட்ட வந்திருக்கேன். நீங்களே என்ன விரட்டி விட்டா அப்புறம் நான் செத்து தான் போகணும். ஐயோ கார்த்திகா என்னமா அது, நான் செஞ்சது தப்புதான், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி செஞ்சிட்டேன், இனிமே நான் சாகர வரைக்கும் அப்படி செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் பேசி என்ன சித்திரவதை பண்ணாதம்மா. இல்ல தாத்தா நான் போறேன். கார்த்திகா, ஏய் கார்த்திகா, நீ ஒண்ணு கவலைப்படாத, தாத்தாவே உன வேணாம்னு சொன்னாலும் அந்த கடவுளை வேணாம்னு சொன்னாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாதம்மா. சின்ன தாத்தா நீ போன போடு போன போடுன்னு சொல்லி இவன் வர அழுதுட்டு போயிட்டு இருக்கான். என்னாச்சு மேடம், என்னாச்சு சொல்லுங்க. என்ன சொன்னாரு மேடம்? இன்னும் கிளியர் ஏதோ சொல்லல, உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னாரு, பட் ஸ்டில் ஹி இஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். டாக்டர் சாருக்கு இப்போ சரியா அப்சர்வ் பண்ண முடியல, எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மாடியில இருந்து உருண்டு விழுந்ததுனால பிரெயினுக்கு போற பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதனால இப்ப பேரலைஸ் ஆயிருக்கு. ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷன் முடியட்டும், டோன்ட் வரி கார்த்திகா. மேடம் ப்ளீஸ் அழாதீங்க மேடம், அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது மேடம், ப்ளீஸ் உட்காருங்க, உட்காருங்க மேடம், உட்காருங்க ப்ளீஸ். மேடம் நான் போய் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன், ப்ளீஸ் அழாம இருங்க.
ஐம் சாரி கார்த்திகா. நீ நீ அங்க அதே ஆள்தான், சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த அதே ஆள்தான். சாரி, உங்க போன் நம்பர் வாங்குறதுக்காக அப்படி செஞ்சேன். ஏ, உங்ககிட்ட பேசணும்னுதான், உங்களை மீட் பண்ணி எச்சரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இப்படி சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. எதுக்காக நீங்க என்ன எச்சரிக்கணும்? எனக்கு எதுவுமே புரியல. இப்ப நீங்க இருக்கிற கண்டிஷன்ல எல்லா விவரங்களையும் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஆனா இப்ப சொல்லாம விட்டா மறுபடியும் உங்ககிட்ட இந்த மாதிரி பேச முடியுமான்னு தெரியல. இப்ப என்னால எதுவும் பேச முடியல. அம்மா, நீங்க யாரு? ஜனனி. சரி, அப்புறம் பார்க்கலாம். I'll call you. நான் சொல்ல நினைக்கிற விஷயங்கள்ல உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துற வழியும் இருக்கலாம்.